எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் மகனும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பா யாருன்னு கேட்டா குதிரை வண்டி ஓட்டுறவர். அவங்க கிட்ட ஒரே ஒரு குதிரை மட்டும் இருக்கு. அந்த குதிரை தான் அவங்களுடைய வாழ்வாதாரம். இந்த குதிரையை வச்சுதான் அவங்களுடைய எல்லா வருமானமுமே. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த குதிரை காட்டுக்கு ஓடி போயிடுது. இப்போ ஊரார்லாம் வந்து அந்த குதிரை வண்டிக்காரரை பார்த்து சொன்னாங்களாம், என்ன ஒரு துரதிருஷ்டவசம், பாரு உனக்கு இருந்தது ஒரே ஒரு குதிரை, அதுவும் இப்படி ஓடி போயிடுச்சு, இனி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த குதிரை வண்டி ஓட்டுறவர் சொன்னாரா, இது துரதிருஷ்டவசம், உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காரு. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது, இந்த குதிரை வண்டிக்காரரு அவரோட குதிரை லாயத்துக்கு போகிறார். நேத்து காட்டுக்குள்ள ஓடி போன அந்த குதிரை அந்த குதிரை லாயத்துக்கிட்ட நிக்குது. போன குதிரை சும்மா வரல, காட்டுல இருக்கிற ரெண்டு மூணு குதிரைய கூட்டிட்டு வந்திருக்கு, காட்டு குதிரைய கூட்டிட்டு வந்திருக்கு. அப்போ நேத்து பேசின அதே வாய், அதே ஊரார் வாய் இப்ப அவரை பார்த்து சொன்னச்சாம், என்ன அதிர்ஷ்டம் உனக்கு, பாரு போன குதிரை இன்னும் மூணு குதிரைய உனக்கு கூட்டிட்டு வந்திருக்கு, இதனால உன்னுடைய வருமானம் அதிகமாக போகுது. ஏற்கனவே உன்கிட்ட ஒரு குதிரை இருக்கு, இப்போ இன்னொரு குதிரையை உன் பையனுக்கு நீ கொடுக்கலாம், இன்னும் மற்ற இருக்கிற ரெண்டு குதிரையை நீ வாடகைக்கு விட்டா நீ நல்லா ஆயிக்கலாமே, நீ அதிர்ஷ்டக்காரம்பா அப்படின்னு சொல்லுது அதே ஊர்வாய். அப்போ அந்த குதிரை வண்டிக்காரர் சொன்னாரா, இது அதிர்ஷ்டம்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அந்த குதிரையை காட்டு குதிரையை வண்டி குதிரையாக மாற்றுவதற்காக அவருடைய ஒரே பையன் அதற்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ பயிற்சி கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது, கீழே விழுந்துடுறார். கீழே விழுந்ததுல அந்த ஒரே மகனுக்கு காலில் அடிபட்டு நடக்க முடியாம ஆயிடுறார். இப்போ அதே ஊரார் வாய் வந்து என்ன பேசுது, பழங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த குதிரை வண்டிக்காரர்கிட்ட ரொம்ப பரிதாபமா பேசுறாங்க, உனக்கு இருந்தது ஒரே பையன், அவனும் இப்ப காலில் அடிபட்டு கிடக்குறான், காயத்தை பார்த்தா இன்னும் ஒரு வருஷம் ஆகும் போல எழுந்து நடக்கிறதுக்கு, ரொம்ப துயர சம்பவம் பா இது அப்படின்னு ஊரார்லாம் பேசினோடனே அந்த குதிரை வண்டிக்காரர் சொன்னாரா, இது துயர சம்பவம்னு யார் சொன்னது. இப்போ அவர் இப்படி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அந்த ஊராருக்கு வந்து விசித்திரமா தெரியுது. என்ன சொன்னாலும் இவன் இப்படியே சொல்றானேன்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல போர் அறிவிப்பு வருகிறது. எதிரி நாட்டு மன்னன் அவங்க இடத்துக்கு போர் தொடுக்க வரான். அதற்காக அந்த நாட்டு அரசர் என்ன பண்றாரு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களையுமே போருக்காக தயார் செய்கிறார். இவருக்கு கால் அடிபட்டிருக்கு, அதனால இவரை மட்டும் கூப்பிடல. போர்ல எதிரி நாட்டு மன்னன் ஜெயிச்சிடறான். ஜெயிச்ச எதிரி நாட்டு மன்னன் என்ன பண்றான், எல்லா இளைஞர்களையுமே கொன்னிடுறான். இப்போ அந்த ஊர்லயே அந்த காலில் அடிபட்ட அந்த மகன் மட்டும்தான் உயிரோட இருக்கிறார். இப்போ ஊர் வாயை மூட முடியாதுன்னு நம்ம நிறைய எல்லாரும் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, நம்ம நல்லா இல்லைனாலும் அவங்க பேசுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தாங்க இருக்கும். ஒரு காகிதத்தினுடைய இரண்டு பக்கங்கள் மாதிரி இன்பமும் துன்பமும், இயற்கையாக நடக்கக்கூடிய சுக துக்கங்களை தொலைநோக்கு சிந்தனையோட அதை பார்த்துக்கிட்டு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஊரார் பேசுறதையெல்லாம் கவனிக்கணுங்கிற அவசியமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.